அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் லாபமா நடத்தலாம். சுவாசிக்கிற காற்றுக்கு காசு வாங்கினா இன்னும் கொஞ்சம், செலவழிக்கிற தண்ணிக்கு, அப்புறம் வந்து நீங்க ரேஷனை முழுவதும் நிறுத்திட்டீங்கன்னா அதுவும் கூட நீங்க வந்து இன்னும் கூடுதலா லாபம் சம்பாதிக்கலாம். சவுதி ஆரம்கோவினுடைய விலையை இந்தியாவில் எதுக்கு எதுக்கு நிர்ணயிக்கணும்னு கேட்கிறேன். அங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க வாங்குறோம்னா எப்படி? நீங்க பெட்ரோல் டீசலுக்கு எப்படி தெரியுமா? அங்க பெட்ரோல் விலை நிர்ணயிப்பாங்கல்ல, ஆனா அப்படி நம்ம அரசாங்கம் நிர்ணயிக்காது. அங்க கச்சா எண்ணெய் தான் நம்ம வாங்குவோம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கிருந்து பெட்ரோலை நம்ம வாங்கிட்டு வந்து அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் போட்டு, அதுக்கு அது ஆவியாகிறதுக்கான காஸ்ட் போட்டு, அதுக்கு ரிஃபைனரி காஸ்ட் போட்டு எடுக்குது. இதை செய்யறது ஒரு அரசாங்கம். இதுக்கு பேரு திருட்டு வேலை. வெளிப்படையா சொன்னீங்கன்னா சவுதி ஆரம்பிக்கல நீ வந்து கச்சா எண்ணெய் என்ன விலையோ, கச்சா எண்ணெய் விலைனா கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றாங்கன்னா கச்சா எண்ணெய்க்குத்தான் என்ன மதிப்புன்னு பார்த்து போடணும். அதை வந்து பெட்ரோலுக்கு போடக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி நஷ்டத்தில் வந்தது? அவன் பெட்ரோலியம் பிளானிங் அண்ட் அனாலிசிஸ் செல் ஒவ்வொரு மாதமும் போட்டுட்ருக்காங்க. நோஷனல் லாஸ். அதில் யாருக்கும் லாஸ்லாம் போடல. இவங்க 150 ரூபாய்க்கு விற்கணும்னு வச்சுக்கிட்டா ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல்லையும் 50 ரூபா நட்டம்னு நீங்கள் எழுதிக்கலாம். பட் ஆக்சுவல் நட்டம்னா அது வந்து பிபிசிஎலுக்கோ ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்துக்கோ பாரத் பெட்ரோலியத்துக்கோ குறைஞ்சிருக்கணுமா இல்லையா, நட்டம் இருந்திருக்கணுமா இல்லையா, காமிச்சு சொல்லுங்க. போன ஆண்டு 97,000 கோடி ரூபாய் பாரத் பெட்ரோலியம் அரசாங்கத்துக்கு வட்டி இது வரியா டிவிடெண்டா இன்னும் பல வகையில கொடுத்துருக்கு. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. இது மாதிரி தான் எல்லா காலத்திலையும் கொடுத்துட்டு இருக்கு. எனவே அவர் சொல்வது உண்மையில் நல்ல நேர்மையான காரியம் இல்லை. அதாவது நான் வந்து நீ ஏன் திருடுன அப்படின்னு கேட்டா, கதவு திறந்திருந்தா நான் திருடுவேன்னு நீங்க சொல்ல முடியாது. சவுதி ஆரம்பத்தில் நீங்க 55% குரூட் ஆயில் தான் நீங்க வாங்குறீங்க. நீங்க பெட்ரோலை இம்போர்ட் பண்றீங்களா? ஸ்ரீராம் சேசாத்ரி சொல்லட்டும், ரெண்டுக்கும் உள்ள காஸ்ட் நான் சொல்லுவேன். ஒன்னு தெரியுமா, நீங்க நம்ம நாப்தாவை இங்க இருந்து என்ன விலைக்கு, இங்க நமக்கு நாப்தா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க மானியத்துல. யாருக்கு? நமக்கு மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் தூத்துக்குள்ள இருக்க ஸ்பிக்குக்கெல்லாம். அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ற காஸ்ட்ல எங்களுக்கு கொடுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்க நிறுவனம் அந்த நாப்தாவை வாங்குச்சுன்னா அது 1.5 மடங்கு பணம் கொடுக்கணும். ஆனா அது ஏற்றுமதி பண்றது 1 மடங்குக்கு தான் ஏற்றுமதி பண்ணுவாங்க. இப்படி ஒரு அரசாங்கம் நடக்கும், அதை நியாயப்படுத்துறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அப்புறம் சார் சொன்னாரு பொறுப்பற்ற முறை ஆயில் பாண்டு, கரெக்டு. இந்த காசையெல்லாம் அங்க எடுத்து போட முடியாதுங்க. எது ரோடு செஸ் எடுத்து அங்கே போட முடியாது, கரெக்டு. ஜிஎஸ்டியில் இருக்க 47,000 கோடி ரூபாயை 2017-18 எடுத்து போடும்போது கேட்டிருக்கணும்ல. ஏழை பாலைகளுக்கு கொடுக்கணும்னா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது. ஆனால் மாநிலங்களுக்கு கொடுக்குற பணத்தை எடுத்து நீங்க கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் போடும்போது நீங்க கைதட்டுவீங்க. நான் இன்னொன்று கேட்குறேன், பேங்க் முழுவதையும் திருடிட்டு போறான், கார்பரேட்டு திருடிட்டு போறான், கொள்ளையடிச்சிட்டு போறான். இதுக்காக கார்பரேட்டுக்கு 340,000 கோடி அந்த கேபெக்ஸுக்கு பாண்டி இஷ்யூ பண்ணியிருக்காங்களே 2028 கொடுக்கணும்னு, அது பொறுப்பற்றதுன்னு என்னைக்காவது ஸ்ரீராம் சேசாத்ரி என்னைக்காவது பேசியிருக்காரா? ஏன்னா அதை திருடினவங்க கார்பரேட். நீங்க பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் கொடுக்கிற மானியம் வந்து சாதாரண ஏழை மக்களுக்கானது. அவர் சொல்றது பெட்ரோலியம் செக்டருக்கு எடுத்து கொடுத்தாங்களே, இது ஆட்டோமொபைல் செக்டருக்கு. ஸ்ரீராம் சாஸ்திரி சார் அது மட்டும் மாநிலத்திலிருந்து அந்த பணம் வந்துச்சுன்னு சொல்லுவாரா? நீங்க ஏழை பாலைனா அதுதாங்க, நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கறத மானியம்னு பேசுறீங்க. நீங்க கார்பரேட்டு கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்னு சொல்லுவீங்க, இன்சென்டிவ்னு சொல்லுவீங்க, ஃபோர்கான் ரெவன்யூஸ்னு பேர் வைப்பீங்க. நீங்க பேர் வைக்கிறதுல இருந்து நீங்க அதெல்லாம் பண்றீங்க. உண்மையில சொல்ல போனா ஏழை பாலைகளின் வயிற்றில் அடித்து தான் அவங்க எடுத்துட்டு போறாங்க. சரி, சிஏஜி ரோட் டாக்ஸ் எங்க, அது என்ன ரோடு செஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா ரோடு போடுறதுக்கு? ரோடு போடுறதுக்குலாம் எனக்கு செஸ் போட்டாங்கன்னா அதை பயன்படுத்தாத நானும் சேர்த்தானே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ரோட்டு பக்கமே வராத இந்தியர்கள் நிறைய பேர் இருக்கான், அவன் தான் மறைமுக வரி கொடுக்குறவன். அது போக நீங்க வந்து சாலை வரி நீங்க வந்து என்கிட்ட ஒவ்வொரு வண்டியிலையும் வாங்குறீங்க. ஆனா நாலு வழி சாலையில நான் கார்ல போறேன்னா நாலு வழி சாலையில என்னுடைய சரக்கு போகுதா? கிடையாது.
இவ்வளவும் இத வந்து அப்புறம் இல்ல வளர்ச்சியை ஒரு இன்க்ளூசிவா தானே பார்க்க முடியும், ஒரு நாட்டின் வளர்ச்சியை இன்க்ளூசிவா தானே பார்க்க முடியும். அப்படித்தான் பார்க்கணும். அதாவது நீங்க என் காசை எடுக்கும் போது மட்டும் இன்க்ளூசிவ்னு பேசுங்க, கார்பரேட்டுக்கு கொடுக்கும் போது வந்து அதை இன்சென்டிவ்னு சொல்லுங்க, இனம் கொடுத்தா அது வரிப்பணம் கெட்டு போகும்னு சொல்லுவீங்க. ஸ்ரீராம் சார் வந்து எவ்வளவு கரெக்டா பேசுறாரு பாத்தீங்களா, இந்த தேர்தல்னு வந்துட்டாங்களே எல்லா கட்சிகளும் இந்த அது என்ன பெட்ரோல் டீசல் விலை உயர்றத நிறுத்தி வச்சிடறாங்களா, அதை அவர் வன்மையா கண்டிச்சுட்ட. அனைத்து கட்சியும் எந்த கட்சி எல்லாம் ஏதாவது ரெண்டு கட்சி சொல்லுங்களேன், எந்த கட்சி எல்லாம் பெட்ரோல் விலைய தேர்தல் வரும்போது விலை உயராம நிறுத்தி வச்சுது, எவ்வளவு நாசுக்கா பேசுறாங்க பாத்தீங்களா. ஏழைகள் வயிற்றில் அடிப்பதற்காகவே ஒரு ஒரு பயிற்சி எல்லாம் கொடுத்து வைக்கிறாங்க அவங்களுக்கு. நான் எனக்கு அப்படி பேச தெரியாது, எனக்கு ஆக்சுவலா உண்மை என்னவோ அததான் சொல்ல தெரியும். எல்லா அரசுனா அவர் கடந்த காங்கிரஸ் அரசையும் சொல்றாருன்னு நினைக்கிறேன். திரு ஸ்ரீராம் செட்டி தானே, காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு தான் சேர்த்து வேற எந்த அரசாங்கம் இருந்தது? அப்பெல்லாம் இவங்க காங்கிரஸ் கூட இருந்த காங்கிரஸும் சேர்த்து தான் சொல்றாங்க. அது இல்ல, அது தவறுனா அப்புறம் அதை நியாயப்படுத்த முடியாதானே, தவறு செய்யும்போது சொல்றாரு, தவறும் தானே சொல்றாரு, நியாயப்படுத்தலையா? அது அது செஞ்சதும் தவறு, இப்ப இவங்க செய்ததும் தவறும் தானே சொல்ற. இதுல என்ன எனக்கு இதுல இருக்கு சொல்லுங்க பாப்போம். இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் ஸ்ரீராம் சேஷாத்ரி, இதுக்கு முன்னால அந்த அரசாங்கம் இருந்த போது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறுத்தி வச்ச விலை ஏத்தாம வச்சாங்கன்னு ஒரு ரெண்டு இன்சிடென்ட் சொல்லுங்க, உங்க கையில கரெக்டா டேட்டா இருக்கும், நீங்க அதை சொல்லுங்க. அப்புறம் நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து அவர் சொன்னாரு நாங்க மானியம் அதை வந்து நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வந்துட்டாங்க எனவே நல்லா இருக்கும். பிஜேபி அவங்க சொல்லும் போது அப்படி சொல்லல, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் நான் மானியத்தை குறைக்கிறதுக்காக தான் நான் இது பண்றேன்னு ஒரு காலத்துல சொல்லல. அதுக்கு பேர் என்னது? மோசடி, ஏமாற்று என்று பொருள். இல்லைங்க, மானியம் அதிகமா இருக்குங்க, எனவே மானியத்தை எல்லாம் குறைக்கணுங்க, அதனால நான் வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலைகளை ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகளே நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்கிற நிலைமைக்கு போறேன்னு சொல்றீங்க. நீங்க வந்து எனக்கு முடிவெற்றேன்னு சொல்லிட்டு கழுத்தை வெட்ட கூடாது இல்ல, அதைத்தான் கேள்வி கேட்கிறேன் நான். அந்த நேர்மை இல்ல, நான் வெற்றேன்னு சொன்னதை மட்டும் நீங்க சொல்றீங்க. நீ முடிவெற்றேன்னு தான் நான் சொன்னேன், நீ இப்ப வந்து கழுத்தையும் சேர்த்து வெட்டிட்டு இருக்கேன்னு நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், 2017 ஒரு டன் இது எல்பிஜி எவ்வளவு? அதுல வந்து நீங்க வந்து ஒரு நிமிஷம் சப்சிடி இப்ப ஜீரோ ஆயிடுச்சுங்க. எல்பிஜியை பொறுத்தவரை 2014 $880, 2021 382. அது எப்போ நடந்தது? இப்போ நடந்திருக்கு. சார் என்ன சொல்றாரு, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? இடைப்பட்ட காலத்தில் வரிசையாக இறங்கிக்கிட்டே தான் வந்திருக்கு. அதுக்கு நியாயம் சொல்லணும்ல, இப்போ இறக்குமதி இறக்குமதி செலவினம் கூடிடுச்சுன்னு அரசு தரப்புல விளக்கம் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? இறக்குமதி செலவினம், இறக்குமதி பண்ணக்கூடிய அதற்கான செலவு கூடுனதுனால அந்த விலை உயர்வுங்கிறது தேவையா இருக்குன்னு விளக்கம் சொல்றாங்க. இல்ல, அதத்தான் நான் சொல்றேன். அப்போ 880 இருந்து 382 வர்ற காலம் வரையிலும், அதாவது போன ஜூலை மாதம் வரையிலும், எதுக்காக எல்பிஜியோட விலை கூடுச்சுன்னு நான் கேட்கறேன். அப்பெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே தானே வந்தது, அப்ப எதுக்கு கூட்டினீங்க அப்படிங்கிறதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேன்னு சொல்றீங்க. என்ன அப்படின்னா, உண்மையை சொல்ல போனா சாதாரண மக்களிடம் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட தொகையைத்தான் பெருமுதலாளிகளுக்கு பெருமளவு கொடுக்குறாங்க. ஃபெர்டிலைசர் சப்சிடி, ஃபுட் சப்சிடி, ஃபியூயல் சப்சிடி என்று இவங்க கொடுக்கறது முழுவதையும் நீங்க வச்சுட்டு, இந்த அவங்க கூட சொன்னாங்கல்ல நாங்கள் 20 லட்சம் கோடிக்கு கொடுக்குறேன்னு, அதுல எத்தனை லட்சம் கோடி யாரு கொடுத்தாங்கன்னு பாருங்க. பட் சாதாரண மக்களுக்கு என்று கொடுக்குது, ஆனா அவங்க கொடுக்கறதோ 53%, ஒட்டுமொத்த வரியில 53%, 47%. அவர் சொன்னதுல நான் கேட்டது இப்ப ஏன் குறையலன்னு கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த பெட்ரோல் சர்வதேச சந்தையில் பெட்ரோல் விலை கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் இங்க குறைஞ்சிருக்கணுமே, ஏன் குறையல அப்படின்னு கேட்டா 2014 பாண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாரு தவிர இப்ப ஏன் குறைக்கல அப்படிங்கிறதுக்கு அவர் காரணம் சொல்லல. ஈவன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா $76 $69 ஒரு மாசத்துக்குள்ள குறைஞ்சது, அந்த சமயத்தில் குறையவே இல்லைங்கிறது. ரெண்டாவது, இந்த மானியம் கொடுத்தாங்கிறது இருக்குல்ல, நீங்கள் ரேட்டை ஹையாக வச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நீங்கள் தப்பாக கால்குலேட் பண்ணுறீங்களா இல்லையா?
சவுதி ஆராம்கோல இருந்து நீங்க எவ்வளவுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிறத நீங்க உதாரணமா பெட்ரோலுக்கு எடுத்தீங்கன்னா, நீங்க நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கச்சா எண்ணெய் தான் வாங்குறீங்க, ஆனால் பெட்ரோல் வாங்கியதாக கணக்கு காட்டி நீங்க இன்னைக்கு எடுத்து பாருங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன் அதுல காஸ்ட் காமிச்சு, அதுல எவாப்ரேஷன் லாஸ் எவ்வளவு இருக்குன்னு காமிச்சு, அதை திரும்ப ரிஃபைனரி கொண்டு வந்ததா காமிச்சு, ரிஃபைன் பண்ணதா காமிச்சு, ஏன் இந்த நோஷன்ல இந்த கணக்கு போடுறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீங்க தப்பா ஒரு விலையை 2000 ரூபாய்னு பிக்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸ்ரீராம் சாரு. இப்ப அவர் சொல்லலாம், இல்லை இந்திய மக்களுக்கு 1000 ரூபாய் நாங்கள் வந்து கொடுக்கிறோம் என்று அவர் சொல்லிக் கொள்ளலாம். உண்மையில என்னன்னா, இந்த அரசாங்கம் ஒன்று மையப்படுத்துக, இது எல்லாத்தையும் எடுத்து அது ஒவ்வொன்றையும் சொல்லுது. சார் கூட சொன்னார், அது மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா ஆயில் பாண்டுங்கிறது முத முத இஷ்யூ பண்ணது யார் தெரியுமா? வாஜ்பாய் இஷ்யூ பண்ணார். ரெண்டாவது இஷ்யூ பண்ணது அவங்க 134,000 கோடிக்கு இஷ்யூ பண்ணாங்க. அவங்க 26ல் முடிக்கும் போது 2,25,000 கோடி ரூபாய் அவங்க கொடுக்கணும். இந்த 2,25,000 கோடிக்கு தான் நம்ம ஸ்ரீராம் சேசாத்ரி சார் என்ன சொல்றாரு, 1,560,000 கோடியை இதுவரையும் வசூலித்திருக்கிறார். இதுக்கு மேல அவங்க வசூலிக்க போறாங்க. அதுக்கு முன்னால உள்ளதுல 7,00,000 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. யாரும் யூபிஏ கவர்மெண்ட் இருந்த போது போட்ட வரி மட்டும் 7,00,000 கோடி, அதுக்கு பின்னால 1,560,000 கோடி. இன்னும் நீங்க 26 வர டைம் இருக்கு, இந்த காலத்துல எவ்வளவு வசூல் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க இவ்வளவையும் என் தலையில நீங்க வந்து ரெம்டெசிவிருக்கு வரி போடுவீங்க, தடுப்பூசிக்கு வரி போடுவீங்க, ஆக்சிஜனுக்கு வரி போடுவீங்க, ஆனா நீங்க கார்பரேட் டாக்ஸ குறைச்சதை மட்டும் ரொம்ப நியாயப்படுத்தி